மாசமாய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24 நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் மக்களிடையே காசநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொண்டாடப்படுகிறது. காசநோய் என்பது ஒரு தொற்று நோய். இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எனப்படும் பாக்டீரியா கிருமியால் பரவுகிறது. இந்த பாக்டீரியா கிருமி ஒருவரிலிருந்து ஒருவர் காற்று மூலமாக பரவுகிறது. காசநோய் பாதிக்கப்பட்ட நோயாளியின் எச்சல் மூலமாக அது காற்றின் வழியாக பிறருக்கு பரவுகிறது. இந்த தொற்று கிருமி ஒருவரின் உடலுக்குள் சென்றவுடன் நோய் ஏற்படுவதில்லை. இன்றைக்கு அவரது எதிர்ப்பு சக்தி குறைகிறதோ அப்பொழுதுதான் நோய் ஏற்படுகிறது. இதனால் வயதானவர்கள், சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் இவர்களை காசநோய் எளிதாக தாக்குகின்றது. காசநோயின் முக்கிய அறிகுறிகள் 4. 2 வாரத்திற்கு மேற்பட்ட இருமல், காய்ச்சல், எடை குறைதல், பசியின்மை. இந்த கொரோனா காலகட்டத்தில் பலரும் மருத்துவமனை செல்வதை தவிர்க்கிறார்கள். ஆனால் மேற்கூறிய அறிகுறிகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் அருகில் உள்ள மருத்துவரை அணுகி சளி பரிசோதனை செய்து கொள்ளலாம். சளி பரிசோதனை செய்தால் காசநோயை எளிதாக கண்டறிய முடியும். அவ்வாறு சளி பரிசோதனை செய்து காசநோய் உறுதி செய்யப்பட்டால் 6 மாத காலம் முறையான மருந்துகள் உட்கொண்டால் காசநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். இந்த ஆண்டின் உலக காசநோய் தினத்தின் மைய கருத்து, காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க முதலீடு செய்யுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு காசநோயை அழித்திடுவோம். நன்றி, வணக்கம்.